Supreme Court la theerpu vandadhukku piragu engalala thadukka mudiyalanu ipo solranga Supreme Court la Cauvery aanayam amaikka vendum sonnaangala yen unna amaikka vendidana innaikku oru kolandha setthirukana adukku kaaranam undu NEET ter the jacket vetrathu pasanga sattaya vetrathu collar vetrathu sattaya avukrathu kammal avukrathu valaiyila avukrathu a sticker potu vekkadhan edukrathu idella senji senji tension unda ipo eludha vecha eppadi eluduvaanga NEET தேர்வுன்றது சாவடிக்குதுங்க சொல்றாங்க தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி அந்த சட்டத்தை ஏ மாட்டி வச்சி சட்டத்தை வந்து காஷ்மீர் மாநிலத்துக்கு கிடையாதுன்னு சொன்னீங்களே வடநாட்டில இருந்து இங்க வரவங்களுக்கு படிக்கணும் அதனால தான் மைல்கள் எல்லாம் ஹிந்தியில வரணும்னா எங்க நாட்டில இருந்து நான் தமிழ்நாட்டில இருந்து டெல்லிக்கு போனா எனக்கு மைல்கள் எல்லாம் தமிழ்ல வருமா அந்த ஒரு குழந்தை செத்ததுல இருந்து சத்தியமா சொல்றேங்க என் வீட்டுல நடந்த சாவு மாதிரி நான் நினைச்சுக்கிறேன் அந்த பொண்ணு செத்தது வந்து தற்கொலை பண்ணிக்க கூடாது நம்ம ஃபைட் பண்ணணும் லைஃபன்றது வேறுங்க ஆனாலும் அந்த குழந்தைய பாவம் நெட் டிவி ஃபார் யூ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம் இன்னைக்கு வந்து என் கூட வந்து ஒரு லெஜெண்டரியான ஒரு ஆக்டர் இன்னைக்கு வந்து என் கூட இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பாக்கியமா நான் நினைச்சிட்டு இருக்கேன் மிஸ்டர் ராதா ரவி சார் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் எங்களுக்காக வந்து இவ்வளோ பிஸி டைம்ல வந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நெட் டிவி இதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கம் இந்த நெட் டிவிக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு காரணமே ஸ்ரீதரன் தான் இப்போ வந்து சிடிஎஸ்ஆர் ரொம்ப போயிட்டு இருக்கிறது வந்து நீட் எக்ஸாம் வந்து போயிட்டு இருக்கு இப்போ அது நியாயமான இந்த பாருங்க ஒன்னே ஒன்றுங்க இந்த நீட் எக்ஸாமுக்கு வந்து திமுக தான் காரணம் அவங்க முதல்ல இருந்து தலையிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க திமுக தான் வேணாம்னு சொல்லிட்டு என்ன திமுக கொண்டாண்டாங்கல்ல தெரியுதல்ல அப்போ நீங்கள் திருத்துங்க அதை இன்னும் அவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம்னு சொன்னால் எப்படி அப்போ ஒவ்வொன்றுமே அவங்க காரணம் அப்போ முதல்ல காங்கிரஸ் இருந்தாங்க அவங்க தான் என் காரணம்னு சொல்கிறீங்க அப்போ அவங்க காரணம்னா இப்போ அதே தப்பை நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அந்த தப்பை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறது தானே உங்களை எலெக்ட் பண்ணியிருக்காங்க அதை மட்டும் ஒத்துக்க மாட்டுறாங்க அதே மாதிரி தான் சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு எங்களால் தடுக்க முடியலன்னு இப்போ சொல்கிறாங்க ஒருத்தவங்க பிஜேபி இருக்காருங்க நான் என்ன சொல்கிறேன்னா சுப்ரீம் கோர்ட்டில் காவேரி ஆணையம் அமைக்க வேண்டும்னு சொன்னாங்களே ஏன் உன்னே அமைக்க வேண்டியது தானே ஏன் அதை செய்யலை அங்கங்கே ஒரு சால் ஜாப் சொல்லிக்கிட்டே போகிறாங்களே ஒழிய இன்னைக்கு ஒரு குழந்தை செத்துருக்கானா அதுக்கு காரணம் வந்து நீட் தேர்வு ஏன்னா தட் இஸ் பேஸ்ட் ஆன் சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்டு எக்ஸாம்ஸா அது ஸ்டேட் போர்டில் படித்த பொண்ணு அது என்னங்க அதில் 196 மார்க்கு இதில் வந்து 1176 மார்க் வாங்குது 196 மார்க் கட் ஆஃப் வாங்குது இதுக்கு மேலே எவ்வளோங்க வாங்கினோம் அப்போ நீட் தேர்வுன்னு ஒன்று வச்சு எதுக்குங்க அத்தனை வாட்டி அது நீட் தேர்வுன்னு வச்சு வெறும் தமிழ்நாடு கேரளா மட்டும்தான் இந்த ஜாக்கெட்டை வெட்டுறது பசங்க சட்டையை வெட்டுறது காலரை வெட்டுறது சட்டையை அவுக்கிறது கம்மலை அவுக்கிறது வளையலை அவுக்கிறது ஸ்டிக்கர் போட்டு வைக்காதன்னு எடுக்கிறது இதெல்லாம் செஞ்சு செஞ்சு டென்ஷன் உண்டாக்கி போய் எழுத வச்சா எப்படிங்க எழுதுவாங்க ஏங்க மற்ற மாநிலத்தில் அதை செய்யலை ஏங்க நம்ம மாநில அரசாங்கம் ஏன் அதை தட்டி கேட்கல இன்னைக்கு சகோதரமாக வந்து இறங்கி ஏன் பேசுறாரு ஏன் அவரை பேச விட்டீங்க நீங்கள் பண்ண தப்பு தானே அவர் பேசுறாரு தப்பு பண்ணலன்னா பேசியிருக்க மாட்டாரா நீங்கள் சொல்ற மாதிரி கமல்ஹாசனுக்கு சினிமாவில் எவ்வளோ வேலை இருக்கிறது அவரு எவ்வளோ வேலையை பார்த்துட்டு போயிருப்பார ஒழுங்காக இல்லைங்கும்போது எங்க நீட் தேர்வுன்றது சாவடிக்குதுங்க சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி அந்த சட்டத்தை ஏன் மாற்றி வச்சு சட்டத்தை வந்து காஷ்மீர் மாநிலத்துக்கு கிடையாதுன்னு சொன்னீங்களே காஷ்மீர் மாநிலத்தை தவிர மற்ற மாநிலங்களுக்கு அது உண்டுன்னு சொன்னீங்களே அப்போ மட்டும் ஒரு மாநிலத்தை விட்டுடலாமா அப்போ அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு எதுக்கு ஏன் இதுக்கு முன்னாடி நீட் தேர்வு நீங்கள் அங்கே மட்டும் வச்சிங்க நாங்கள் எங்களுக்கு கிடையாதே நாங்கள் நல்லா தானே இருந்துக்கிட்டு இருந்தது அறிவாளிகளை உருவாக்கிய இடமில்லவா மலேசியாலேருந்து வராங்க அமெரிக்காலேருந்து வராங்கன்னா இந்த சவுத் இந்தியாவில் தானே படித்தாங்க எல்லோரும் மெடிக்கலில் நீட் தேர்வுன்றது எப்படின்னா இது திணிக்கப்பட்டது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை நம்ம ஸ்டேட் போர்டு தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் சிபிஎஸ்சி போடுங்க அதில் கொஞ்சம் ஹிந்தி வேணுங்க அதில் சமஸ்கிருதம் வேணுங்க இதெல்லாம் கொண்டாந்து மொழமாக திணிக்கிறாங்க இந்த திணிப்பு எப்பயுமே ஒத்து வர முடியாது அதாவது சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஏன் இப்படி நடக்குது எதுக்கு நம்ம சொல்லும் போது தவறாக தெரிகிறது கிண்டலில் சொல்கிறாங்க தளபதியார் அவர்கள் முக ஸ்டாலின் அவர்கள் சகோதரர் பிரமாதமாக சொல்கிறார் முதலமைச்சர் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் செய்கிறாருன்னு சொல்கிறேன் நான் மேடையில் எதுக்காக சொல்கிறோம்னா இந்த மாட்டியை வச்சு ரம்ஜான் மாதத்தில் கொண்டாடுறாங்க தடைய ஆனால் காஷ்மீருக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க அப்போ மொத்தம் ஏன் அந்த ஸ்டேட்டில் நீங்கள் ஒதுக்குறீங்க அப்போ இந்த ஸ்டேட்லையும் ஏன் சேர்த்தீங்க அதுக்கு கிண்டலாக சொல்கிறாங்க எதுக்கு ஸ்டாலின் அவர்கள் மாட்டு இறைச்சிக்கு இவ்வளோ பேசுகிறாரு
அப்போ சிங்கங்கறி சாப்பிடுவாங்களா புளிக்கறி சாப்பிடுவாங்களா இதை மேடையில் சொல்கிறேன் நான். சரி, நீங்கள் வந்து சைவமாக சாப்பிடுகிறீர்களே, அரளி விதையை நீங்கள் சாப்பிட வேண்டியது தானே? ஏன் தலையில் உங்களுடைய நீங்கள் பேசும் பெண்கள் அப்படியே மல்லிகைப்பூ பெருசாக வச்சுருக்கீங்களே, ஏற்கம்பூ வைக்க வேண்டியது தானே மல்லிகைப்பூக்கு பதிலாக? ஏன் வைக்க மாட்டீங்க? ஏன் அரளி விதையை சாப்பிட மாட்டீங்க? தோ இட் இஸ் வெஜிடேரியன். சரி, இதெல்லாம் வந்து திரிக்கப்படுவதாக இருக்கக்கூடாது. இப்போ வடநாட்டிலேருந்து இங்கே வர்றவங்களுக்கு படிக்கணும், அதனால தான் மைல்கள்லாம் ஹிந்தியில் வரணும்னா. எங்கள் நாட்டிலேருந்து நான் தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு போனால் எனக்கு மைல்கள்லாம் தமிழில் வருமா? தமிழில் வர சொல்லுங்க. ஆமாம், என்னத்தை செய்யறது? ஆமாம், ஆமாம் போட்டு சாக போகிறோங்க. இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும்னு சொல்லி சொல்கிறீங்க, ஒரே அதுக்கு ஒரே மொழி தான் இது இல்லை, ஒரே மதமா இந்தியாவில்? எத்தனை மொழிகள், எத்தனை மதங்கள் இருக்கிறது? எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரே மொழியா? அதுக்கு தான் பேரறிஞர் அண்ணா இந்த உதாரணத்தை எத்தனை தடவை தாங்க சொல்கிறது. பாராளுமன்றத்தில் சொன்னார், ஜவஹர்லால் நேரு இருக்கும்போது சொன்னார், இதே இந்தியை திணிக்கும் போது அதிகமாக பேசும்போது இந்தி தான், அதனால் அதை கொண்டு வர வேண்டும்னு சொன்னார். அதுக்கு பேரறிஞர் அண்ணா சொல்லலையே, அதிகமாக இருக்கிற பறவை காக்கா, அதை கொண்டாட வேண்டியது தானே தேசிய பறவையா? ஏன் மயிலை கொண்டாந்தீங்கன்னு கேட்டார். இதுக்கு மேலே அவருக்கு உடனே நேருக்கு புரிஞ்சு போச்சு, அந்த இந்தி திணிப்பை நிறுத்தி விட்டார். மரம் மண்டைங்களுக்கு எப்படி ஏறும் அது? சரி, தூங்குறவனை எழுப்பிடலாங்க, தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது. சைனா பார்டரில் சைனாக்காரன் உள்ளே இன்ட்ரூட் பண்ணுறான் நம்ம நாட்டுக்குள்ள, நம்முடைய எல்லைக்குள்ள சண்டை போடுறாங்க, அதையும் காட்டுறாங்க. அவருடைய பொருள் தான் இங்கே அதிகமாக விற்குது, அதையும் காட்டுறாங்க. இப்போ நம்ம பிரதமரே சைனாக்கு போகிறார் பிரதமரை பார்க்குறதுக்கு. புரியல சார், எனக்கு அந்த அளவுக்கு பெரிய அறிவு கிடையாது. நான் ஏதாவது தப்பாக பேசுனா ரொம்ப சாரின்னுலாம் சொல்ல மாட்டேன். தப்பாக பேசியதாகவே இருக்கட்டும். ஏன்னா நான் ஒன்றும் அளவுக்கு மீதியோ எதுவும் இல்லை. ஏன்னா அந்த ஒரு குழந்தை செத்ததுலேருந்து சத்தியமாக சொல்கிறேங்க, என் வீட்டில் நடந்த சாவு மாதிரி நான் நினச்சிக்கிறேங்க. ரொம்ப தப்புங்க அது. பாவம், அதுக்கு ஒரு பெரிய லட்சியமே இருந்திருக்குங்க. தைரியமாக கோர்ட்டுக்கு போயிட்டாலே, சுப்ரீம் கோர்ட் போயிட்டாலே, நீட் தேர்வு அறவே எடுக்க வேண்டுங்க. இந்த நீட் தேர்வுனால தானேங்க இவ்வளோ பிரச்சனை. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொதிக்கிறானே, தெரிய மாட்டுது. ஜல்லிக்கட்டுமா இப்படி தான். இப்போ போய் பீச்சில் வெறும் கூட்டமாக இருக்கிறது போலீஸ்காரங்க மட்டும்தான். போலீஸ்காரங்க குடும்பத்திலேயே சில பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க நீட் தேர்வில். அவங்களுக்குலாம் அந்த உணர்வு வேண்டாமா? காவல்துறையை சேர்ந்தவங்க மனிதர்கள் தானுங்க, பாவம். அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது இதுதான், அவங்களுடைய போர்ஷன். அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது இதுதான். இந்த சினிமாவில் எனக்கு வில்லன் வேஷம் கொடுத்தாங்கன்னா நான் கெட்டது தான் செய்வேன், நல்ல வேஷம் கொடுத்தா நான் நல்லா தான் செய்வேன். அது மாதிரி பாவம், காவல்துறையை சேர்ந்தவங்களை திட்டி பிரயோஜனம் இல்லைங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது தானே. அவர் பயமுறுத்தி கையெழுத்து வாங்கினாங்கன்னா தட் இஸ் எ சிஸ்டம், அது போலீஸ் சிஸ்டம். அதுக்கு யார் போராடி ஃபைட் பண்ணணும்? நாம் தான் போராட வேண்டும், நாம் தான் கேட்க வேண்டும். அது கேட்பதற்கு நேரம் எலெக்ஷன் நேரம் வரும், அது வரைக்கும் பொறுமையாக இருக்கு. அது வரைக்கும் இப்படி தான் நம்மளை கொண்டுகிட்டே இருப்பாங்க. நீட் தேர்வில் ஒழிக்கணுங்க. எங்க கார்போஹைட்ரேட் திட்டத்தை தமிழ்நாடு எப்படி இருந்தாலும் சோமாலியா மாதிரி ஆக்கணும்னு பார்த்துருக்காங்க. தமிழ்நாடு ஒன்றி தாங்க இண்டிஜினியஸ் ரிசோர்ஸஸ், நமக்குள்ளேயே கிடைக்கிற பொருட்கள் ஒன்றி தமிழ்நாட்டில் இருக்கு. எல்லாம் கேட்டால் ஜனநாயக நாடு, எங்கே இருக்குது ஜனநாயகம்? சுதந்திரம் வாங்காமல் இன்னொரு 100 வருஷம் விட்டுருந்தா வெள்ளக்கார அவன் நான் நதிகள் இணைப்பு திட்டத்தை ஓகே பண்ணியிருப்பான். அது போச்சு நமக்கு. அவங்க கிட்ட ராஷ்டிரபதி பவனில் போய் எதுக்கு நம்ம போய் உட்காந்துக்கிட்டு போஸ் கொடுத்துக்கிட்டுருக்கணும்? மற்றதெல்லாம் கொடுக்குறதெல்லாம் வேணும், சுதந்திரம் மட்டும் வேணும்னு சொல்லி அவனை போய் நம்ம துரத்திட்டோம். ஏனே இப்போ சொன்னால் ராதாரவி வந்து நம்மளாம் அடிமையாக இருக்கணுமான்? அடிமை அல்ல, இப்போ நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறது அடிமைகள் தான். நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரை வி ஆர் டிஸ்கார்டட் ஸ்டேட்டுங்க. எல்லோரும் டிஸ்கார்ட் பண்ணிட்டாங்க, மேப்லேருந்து தமிழ்நாட்டை நீக்கிட்டாங்க, நீக்கிட்டு பேசுகிறாங்க. கேரளாவில் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. நீ கொண்டாந்த சட்டம் எங்களுக்கு செல்லாது, அவுட். கல்கட்டாவில்
அந்த மாதிரி சொல்லுது. அந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் கிடையாது, போ அவுட், 2% தான் நான் போடுவேன் உங்களுக்கு டேக்ஸ்ன்னு சொல்லி. முதல்ல இருந்த டேக்ஸுங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும், தமிழ்நாட்டில் இப்படி வெள்ளப்பெருக்கு அது என்ன செய்வாங்க, அதில் தான் செலவு பண்ணணும். ஆனால் இப்போ ஜிஎஸ்டின்றது என்ன ஆயிடுச்சு, எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடப்போகுது, திருப்பி அங்கே கையேந்திரும் நம்ம போய். அது அவருக்கு பிடிச்ச நாடா ஆளுங்களை பார்த்தா கொடுப்பாங்க. நீங்கள் காங்கிரஸ் 10,000 தப்பு சொன்னால் கூட ஒரு விஷயத்தை நம்ம ஒத்துக்கணும், அவங்க வந்து மத்திய அமைச்சர்கள்ன்றது கூட்டணி கட்சியிலேருந்தும் வச்சுருக்காங்க எல்லாரையும். ஆனால் இப்போ பாருங்கள், நீங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு கிடையாதுங்க. அப்படி ஒரு ஒரு ஸ்டான்ச் ஃபேனட்டிக்காக அவங்க இருக்கும்போது நாம் ஏன் ஃபேனட்டிக்காக இருக்கக்கூடாது? நமக்கு தமிழ் தான் வேணும், தமிழ்நாட்டில் தமிழ் வேண்டும், பழைய மொழி தமிழ் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கிறான். என்ன கண்டுபிடிச்சி என்ன செய்யப்படுறேன், ஏன்னா நான் உண்மையை சொல்கிறேங்க, அந்த பொண்ணு செத்தது வந்து தற்கொலை பண்ணிக்கக்கூடாது, நம்ம ஃபைட் பண்ணணும் லைஃபைன்றது வேறுங்க. ஆனாலும் அந்த குழந்தைய பாவங்க, தன்னுடைய தாயார் வந்து மருத்துவ வசதி செய்ய முடியல, அது செத்து போயிட்டான்றது மனசுனால அந்த பொண்ணு முதலே பேட்டியெலாம் எடுத்திருக்காங்க நிறைய பேர். நல்ல எண்ணம் கொண்டவர்கள் இறந்தாலே நமக்கு ரொம்ப மனசு உறுத்துது. போய் அங்கே போய் நின்னா நம்ம எல்லாருமே வந்து ஏதோ இந்த இதுக்காக போய் நிற்கிறாங்க, அதுக்காக நிற்கிறாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாருக்குமே ஒரு உணர்வு இருக்க வேணாமா, அதனால் போயிருக்காங்க. என்னால் முடிந்தது நம்ம வீட்டுக்குள்ளது துக்கப்பட்டுக்கிறோம். ஒரு சிலர் வந்து எங்கள் தெருவில் வந்து எல்லாருமே வந்து அவங்க தெருவில் ஒரு சின்ன இறங்கல் கூட்டம் மாதிரி போட்டுக்கிட்டாங்க. சில பேர் வந்து பெருசாக செய்கிறாங்க, அதுக்கு மேலே சில பேர் வந்து நேராகவே போய் பார்த்துட்டு வராங்க. என்ன பார்த்தாலும் ஒரு உயிர் போயிடுச்சுங்க இந்த நீட்னால். நீட் தேர்வுன்றது நிச்சயமாக ரத்து செய்யப்பட வேண்டிய ஒரு திட்டம்.